வணக்கம். நீங்க பாத்துட்டு வருது மாஸ்டர் ஆக்ஷன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரத், பிரியா பவானி சங்கர், ரோபோ சங்கர், அலெக்சாண்டர் பாபு, கருணாகரன், இன்னும் நிறைய பேர் சேர்ந்து நடிச்சு வர 18ஆம் தேதி வெப்சீரிஸா வந்து ரிலீஸ் ஆக போற டைம் என்ன பாஸ் அந்த வெப்சீரிஸோட ட்ரெய்லர் தான் வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பரத் இந்த மாதிரி வந்து ஒரு வெப்சீரிஸ்ல வந்து நடிச்சிருக்காரு. டைம் என்ன பாஸ் அப்படி பேரே கேட்கும் போதே வந்து ஒரு ஜாலியான ஒரு டைட்டில் மாதிரி தெரியுது. எந்த மாதிரி ஒரு வெப்சீரிஸா இருக்கும் அப்படின்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு வெப்சீரிஸ்னாலே மேக்ஸிமம் இந்த கிரைம் த்ரில்லர் மாதிரி தான் வந்து எடுப்பாங்க. இது வந்து ஒரு ஜாலியான ஒரு டைட்டலா தெரியுது, எப்படி இருக்கும்னு தெரியல. வாங்க ட்ரெய்லர் பார்த்துருவோம். ஹாய், நான் தான் காலம் பேசுறேன், அதாவது டைம். மாசம் கை நிறைய சம்பாதிக்கிற ஒரு சராசரி ஐடி பையன் வாழ்க்கையில என்ன மாதிரி ஜெட்டி மைக்ரோவேவ்ல காய போடுற உனக்கு அறிவில்லையா? சம்பந்தமே இல்லாத வேற வேற காலகட்டத்துல இருந்து சில மனுஷங்களை கோத்து விட்டா தூம் கதா. உங்களோட சேர்ந்து என்னையும் சொல்லவே முடியாது. I don't work from home. நீங்க டைம் டிராவல் பண்ண முடியும் நம்புறீங்களா? Why not? நீங்க ஃபியூச்சர்ல இருந்து வரீங்களா? புதுச்சேரியா? நாங்கலாம் தூத்துக்குடி பக்கம். Oh my god! ஓ முன்னாடி ஜாமகர்த்தமா என் காதையே உன் கையில ஒப்படைக்கிறேன். இதுல நான் ஆனந்த கண்ணை மட்டும் தான் பாக்கணும். அதுல இருந்து ஆனந்த கண்ணீரா? டேய் அழுக்கு. ஆமா அழுக்கு, குளிக்கல. ஒரு ரூபாய தவிய கூடாது. நீ காலம் தன் கடமையை செய்யும். ஜி தொப்ப தட்டது. ரொம்ப நோகுது. நான் கொஞ்சம் ஈஸியான கேள்வி கேட்கவா? சார், நீங்க ஒண்ணுக்கு போறீங்களா ரெண்டுக்கு போறீங்களா? வாட்? அடா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறீங்களா செகண்ட் ஃப்ளோர் போறீங்களான்னு கேக்குறேன் சார். ஜோக்கு. எஸ், நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஒரு ஜாலியான ஒரு காமெடியான ஒரு வெப்சீரிஸ் தான் போல இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து பின்னாடி வந்த அந்த வாய்ஸ் ஓவர் பார்த்திபன் சார் இது சூப்பராக இருந்துச்சு. பயங்கரமாக வந்து அந்த செட்டாக இருந்துச்சு. உண்மையிலே ஏதோ ஒரு காலம் பேசினா இப்படி தான் இருக்குமோ அதோட வாய்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து அவர் கரெக்டாக நம்ம வாய்ஸ் வந்து மேட்ச் ஆகிருந்துச்சு. வெவ்வேறு காலகட்டத்தில் இருக்கிற ஒரு நாலு பேர்த்த கூட்டிகிட்டு வந்து காலம் வந்து பரத்தோட லைஃப்பில் வந்து கோத்து விட்டுருது. ஏன் அப்படின்னா, பரத்துக்கு ஏதோ ஒரு கிளாஸ் எடுக்கணும். கிளாஸ் எடுக்கணும் மீன்ஸ் அவர் வந்து அவருக்கு வந்து ஒரு பாடம் போகணும். ஏதோ ஒரு தப்பு செஞ்சுட்டு இருந்திருப்பாரு. தப்புனா ரொம்ப பெரிய தப்பு இல்லை. நிறைய பேர்த்த கோவப்படுறது, அவங்க கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுறது, இந்த மாதிரி சம்திங் ஏதோ இருக்கும். ஏன்னா அவங்க அம்மாட்ட கோவப்படுற மாதிரி வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணுவார். அதனால் நான் வந்து இப்படி இருக்குமோ அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன். அந்த வெவ்வேறு காலகட்டத்தில் வந்து வந்த அவங்க அவங்களெல்லாம் வச்சு எப்படி வந்து பரத்துக்கு ஒரு பாடம் போட்டி நமக்கு எப்படி சின்னதாக ஒரு கருத்து சொன்னாங்க அப்படிங்கிறது தான் இந்த வெப்சீரிஸோட கதையாக இருக்கும் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன். இதெல்லாம் சும்மா கெஸ்ஸு தான், இது வந்து எப்படி வேணால் இருக்கலாம். ஆனால் வந்து என்னதான் இப்போ நான் சொன்னது கதையாக வந்தாலும் சரி வரலனாலும் சரி, இவங்க கையில் எடுத்துருக்கிற இந்த கான்செப்ட் வந்து செம்ம காமெடியாக பயங்கரமாக ஃபன் பண்ணுற ஒரு கண்டென்ட் இது. இதை வந்து கோட்டை விடாமல் என்னதான் கருத்து சொன்னாலும் சரி காமெடி ஒழுங்காக பண்ணிட்டாலே போதும். காமெடி மைண்டில் நின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க சொல்ல வர கருத்து ரீச் ஆயிரும். அதனால் வந்து எடுத்துருக்கிற கான்செப்டுக்கு பயங்கரமாக காமெடி பண்ணால் வந்து நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், 18ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆகுது, எப்படி இருக்கும்னு தெரியல. முடிஞ்சால் இந்த வெப்சீரிஸ் வந்து ரிவ்யூ கூட பண்ணலாம். நிறைய பேர் வந்து நோட் பண்ணியிருப்பீங்க, இதில் பார்த்தீங்கன்னா வர்றது வந்து பரத்தோட வாய்ஸே வந்து கிடையாது, வேறு யாராவது தான் டப்பிங் பண்ண வச்சுருக்காங்க. எதுக்கு அவர் வாய்ஸை வந்து வேணாம் இது பண்ணாங்களோ தெரியல. அவர் வாய்ஸே நல்லா தான் இருக்கும், எதுக்கு வந்து வேறு யாரையும் டப்பிங் பண்ண வச்சாங்கன்னு தெரியல. என்னோட விஷயம் அவர் வாய்ஸே வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ரோபோ சங்கர் கொடுத்துருக்கிற கெட்டப் தான் வந்து இருக்கிறதுலே எனக்கு தெரிஞ்சு இந்த நாலு பேர்த்துக்கு கிடச்சிருக்கிற கெட்டப்லே அவரது தான் வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆன கெட்டப். ரொம்ப பழைய காலத்துலேருந்து வர்ற மாதிரி வந்து அந்த ட்ரெஸ்ஸிங்ஸ்லாம் பண்ணிட்டு வந்திருந்தாரு. ரொம்ப கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து ஃபிட் ஆகிருந்துச்சு அவரு தான். பார்க்கலாம், 18ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆகுது. சொன்ன மாதிரி ரிவ்யூ பண்ண கூட வந்து ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.